கோரல் ப்ளீச்சிங் பவளப்பாறைகள் வெளியிடுதல். கோரல் ரீஃப்ன்றது கோரல் பாலிப்ஸ் மற்றும் ஜூஸ் அந்தலேன்ற ஆல்கே ரெண்டும் சேர்ந்து வசிக்கிறது தான் நம்ம கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்கிறோம், பவளப்பாறைகள்னு சொல்கிறோம். இந்த பவளப்பாறைகளுக்கு நிறங்கள் கொடுக்கறது ஜூஸ் அந்தலேன்ற ஆல்கே. ஸோ இந்த ஒரு டைமில் இந்த பவளப்பாறைகள்லேருந்து ஜூஸ் அந்தலேன்ற ஆல்கே வெளியேறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வெண்மை நிறத்துக்கு வெளியிடுதல் ஒரு பொசிஷனுக்கு போயிடும். இந்த டைமில் இங்கே மீன்கள் வராது, இங்கே இருக்க பயோடைவர்சிட்டியும் சஃபர் ஆகும், இங்கே இருக்க பல்லுயிர் பெருக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கோரல் ப்ளீச்சிங் எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல், ஓஷன் அசிடிஃபிகேஷன், கடல் நீர் அமிலமயமாதல், இது போக கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம், பொல்யூஷன், மாசுபாடு, இம்ப்ராப்பர் ஃபிஷிங் மெத்தட்ஸ், முறையற்ற மீன்பிடி முறைகள், இந்த மாதிரி விஷயங்களால இந்த கோரல் ப்ளீச்சிங்ன்றது வந்து நடக்குது. கோரல் ப்ளீச்சிங்ன்றது ரிவர்சிபிள் தான், அதாவது ஒருவேளை அதுக்கு ஏதுவான சூழல் திரும்ப வந்துருச்சுன்னு சொன்னால் கோரல் திரும்ப ஹெல்த்தி கோரலாக மாற முடியும்.